என் புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே கிடைக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உடனே பண்ணுங்க. சாகா காய்ஸ், ஷாக்கா சொல்லிட்டு எல்லாரும் நல்ல பசங்களா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ராபின் த மாப், ஐ மீன் ராபின் த மாப் கெஸ்ட் ராபஸ்பியருக்கு வந்திருக்காங்க. மான்சி, ஹலோ. ஹலோ இல்ல, ஷாக்கா தான் சொல்லணும். ஷாக்கானு சொல்லணுமா? ஷாக்கா மட்டும் சொல்லுங்க. ஷாக்கா. மான்சி பாக்குறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி தெரியல, ஆனா ஆக்சுவலி இவங்க ஒரு மாமி. ரெண்டு குழந்தைகளுக்கு மாமி. ரெண்டு குழந்தைங்க. அப்படி இருந்தோம் kidstoppress.com வெப்சைட்டை ரன் பண்றாங்க. அப்சல்யூட்லி. இந்த வெப்சைட்ல என்ன விசேஷம்? கிட்ஸ்டாப்ரஸோட வேலை, பேரண்ட்ஸ், பிராண்ட் சர்வர்ஸ், அப்புறம் ஈவென்ட்ஸோட கனெக்ட் பண்றது தான். உங்க குழந்தைகளை வளர்க்கும் போது நீங்க என்ஜாய் பண்ணவும் முடியும். கேக்க இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. ஆனா அதே நேரத்துல நீங்க அவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்றது, பனிஷ் பண்றதுன்னு சொல்றீங்க. ஆமா, தப்பு பண்ணா அத தானே பண்ணணும். பயமா இருக்கே. பட் எல்லா நேரமும் அப்படி கிடையாது. இங்க நிறைய ஃபன் தான் இருக்கும். பேசிக்கலி கிரேசி திங்ஸ் பண்ணுவோம். குழந்தைங்களாவே இருக்க விடுறோம். அதுதான் நாங்க ராபஸ் ஃபியர்லயும் பண்றோம். பெர்ஃபெக்ட். மேக் திங்ஸ், கிரியேட் திங்ஸ், அதோட ஜாலியாவும் இருப்போம். ஹோம்வொர்க் கிடையாது, பனிஷ்மென்ட் கிடையாது. கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு எப்படி கலர்ஸையும் பேட்டர்ன்ஸையும் யூஸ் பண்ணி இன்ட்ரஸ்டிங்கான டிசைன்ஸை கப்ல பண்றதுக்கு சொல்லி தர போறேன். நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன், சோ ஆரம்பிக்கலாம். கூல். கப்ஸ்ல மார்பிளிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ மார்பிளிங்னா என்ன? இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்டன். மார்பிளிங்கிறது ரொம்ப பழமையான ஜாப்பனீஸ் டெக்னிக், சுமனகாஷின்னு சொல்லுவாங்க. அதில் நீங்கள் ஆயில் பேஸ் கலர் மீடியம் எடுத்துக்கணும். ஓகே. அதை பேப்பரில் வச்சு இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டர்னை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு தேவையான எந்த சர்ஃபேஸில் வேணாலும் அதை நீங்கள் கேப்சர் பண்ணிக்க முடியும். சர்ஃபேஸஸ்னா எந்த மாதிரி? ஒரு மக் மாதிரி, அதை தான் பண்ண போகிறோம். அது ஒரு செராமிக். ஓகே. இதை நீங்கள் பேப்பர்லேயும் பண்ணலாம், எக்ஷெல்ஸ்ல வேணாலும் பண்ணலாம். ஓகே. ஃபேப்ரிக்லயும் பண்ண முடியும், அதாவது க்ளோத்ஸ்ல. ஓகே. Dress அழுக்காக்கிறதுக்கு பதிலா மத்த ஸ்டஃப்ல நம்ம பண்ணலாம். அது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இது பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யும். வெளியில போய் உடம்பெல்லாம் அழுக்காக்கிறதுக்கு பதிலா உள்ளே இருந்து பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு சர்ஃபேஸ்ல அதை கேப்சர் பண்ணலாம். அத நாம ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, தட்ஸ் ஃபன். கூல். எஸ். நம்ம ட்ரை பண்ணலாமா? ஆரம்பிக்கலாம். அத செய்ய உங்களுக்கு இதெல்லாம் தேவை. பிளாஸ்டிக் கண்டெய்னர், நெயில் பாலிஷ், செராமிக் மக், நெயில் பாலிஷ் ரிமூவர், அப்புறம் காட்டன். ஆல் ரைட். இப்ப வேலையை ஆரம்பிக்கலாமா? முதல்ல நமக்கு தேவை ஒரு கண்டெய்னர். இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கங்க. ஆல் ரைட். இதுல நாம வாட்டரை ஃபில் பண்ணிக்கணும். ஓகே. அடுத்து நமக்கு ஆயில் பேஸ் கலர் வேணும். ஓகே. ஓகே, நீங்க ஆயில் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே. இல்ல உங்க வீட்லயே இருக்கக்கூடிய ஒன்னு யூஸ் பண்ணலாம். அது என்னன்னா நெயில் பெயிண்ட் இல்ல நெயில் பாலிஷ்னு சொல்லலாம். ஓகே, எதுவா இருந்தாலும் உங்க பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணாத தான் எடுத்துக்கங்க. இல்லனா அவங்க அம்மா சொல்றாங்க. நெயில் பெயிண்ட் எடுத்துக்கங்க. தண்ணியில சில டிராப்ஸ் ஊத்திக்கணும். அது எப்படி ஃப்ளோட் ஆகுதுன்னு பாத்தீங்களா? இப்போ நாம இன்னும் சில ஷேட்ஸ் ட்ரை பண்ணலாம். நமக்கு எவ்வளவு கலர்ஸ் வேணாலும் இதல யூஸ் பண்ணலாமா? தட்ஸ் ரைட். அதுதான் இதல இருக்கிற ஃபன். நாம என்ன பண்றோம்னு பார்த்தாலே தெரியும். இங்க இருக்கிற வாட்டர்ல கலர்ஸ் சேக்கறோம். இது ஒரு ஆயில் பேஸ் மீடியம்ங்கிறதுனால தண்ணி மேல இது ஃப்ளோட் ஆகுது. சோ இங்க எல்லா பேட்டர்ன்ஸையும் கிரியேட் பண்ணி இந்த பேட்டர்ன்ஸை எந்த சர்ஃபேஸ்ல வேணாலும் உங்களால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ராப், ரெகுலர் நெயில் பாலிஷ் போதுமா? நாம ஏதாவது ஸ்பெஷலா? தேவையில்ல, வெறும் ரெகுலர் நெயில் பாலிஷ் போதும். ஓகே, இப்போ உங்களோட கிரியேஷனை கப்ல கேப்சர் பண்றதுக்கான நேரம் வந்துடுச்சு. நமக்கிட்ட அழகான க்ளீனான ஒயிட் கப் இருக்கு. ரைட். ஓகே, இப்போ நாம என்ன பண்ணணும்னா இத ஒரு ஆங்கிள்ல புடிச்சிக்கிட்டு, யா இந்த மாதிரி தான் பிடிக்கணும். அதுக்கப்புறம் பெயிண்ட்டை டச் பண்ண உடனே ரோல் பண்ணுங்க. ஸோ பெயிண்ட்
சர்ஃபேஸ்ல ஈவனா வரும். ஓகே பாத்தீங்களா? வாவ். வாவ். உங்களது ரொம்ப அழகா இருக்கு. யா உங்களது காட்டிங்க. ஆ பரவால. ஓகே இப்போ நமக்கு சில டிஷ்யூ பேப்பர் வேணும். அது ட்ரை ஆகுற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. இது நெயில் பெயிண்ட்ங்கிறதுனால உங்களுக்கே தெரியும் இது வேகமா ட்ரை ஆயிடும். ரைட். இப்போ இது ட்ரை ஆயிட்ட மாதிரி தான் தெரியுது. இப்போ நீங்க உள் பகுதியை க்ளீன் பண்ணலாம். ஓகே. உள்ளேயும் அழகான பேட்டர்ன்ஸ் இருந்தாலும் கூட obviously இதுவும் டாக்ஸிக் தான். இந்த கப்ல நீங்க டீ காபி குடிக்கணும்னு நினைச்சீங்கனா கண்டிப்பா க்ளீன் பண்ணி தான் ஆகணும். இத க்ளீன் பண்றதுக்கு நாம நெயில் பாலிஷ் ரிமூவரை யூஸ் பண்ணலாம். ஓகே. கொஞ்சம் காட்டன் எடுத்துக்கங்க. உள்ள எக்ஸ்ட்ராவா இருக்கிற அந்த நெயில் பெயிண்ட் எல்லாத்தையும் காட்டனை வச்சு க்ளீன் பண்ணுங்க. நெயில் பாலிஷ் ரிமூவரை வச்சு நீங்க க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா கூட ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க அதுல காபி, டீ, ஜூஸ், சூப் எது வேணாலும் குடிக்கலாம். முடிஞ்சிருச்சு. முடிச்சிட்டீங்களா? எஸ். அவ்வளவுதான். நம்மளோட own personalized, marbleized, stylish mug ready பண்ணிட்டோம். Perfect. இந்த டெக்னிக் பேர் என்ன? சுமனகாஷி. சுமனகாஷி. ஒரு சியர்ஸ் பண்ணிக்கலாமா?